கடந்த ஜனவரி 26 குடியரசு தினத்து அன்று டெல்லியிலே விவசாயிகள் டிராக்டர் பேரணியை நடத்தினார்கள். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக இந்தியா முழுவதும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக ஆதரவு பேரணி நடைபெற்றது. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் எஸ்டிபிஐ கட்சி விவசாயிகளை ஆதரித்து பேரணி நடத்தியது. அதே நாளில் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளை ஆதரித்து கருத்து தெரிவித்ததை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கடந்த ஜனவரி 31 அன்று மேட்டுப்பாளையத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக நடைபெற்ற பேரணியை கண்டிக்கும் விதமாக நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் கல்யாணராமன் என்பவர் அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு முஸ்லீம்களையும் முஸ்லீம்கள் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மிகவும் கடுமையாக கொச்சையாக அவதூறாக தங்களது பதிவை அவர் பதிவு செய்தார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசும் பொழுது நபிகள் நாயகம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய மனைவியை பற்றியும் இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய உறவுகளை பற்றியும் கொச்சைப்படுத்தி அவர் வந்து பேசுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் காவல்துறையையும் மிகவும் மோசமான கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் திட்டுகிறார். அடுத்ததாக எங்களுடைய கட்சியினுடைய தேசிய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தெஹ்லான் பாக்கவி அவர்களையும் அதே ஆர்ப்பாட்டத்தில் கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்தில் அவதூறாக அவருடைய வார்த்தைகள் அங்கு பதியப்படுகின்றது. இப்படி இவர் பேசுவது என்பது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பும் தொடர்ந்து கல்யாணராமன் பல்வேறு இடங்களில் இப்படி பேசிக்கொண்டு வருகின்றார். அவருடைய சமூக வலைதள பக்கங்களிலும் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மத தலைவர்களை பற்றியும் அதே போன்று அரசியல் கட்சி தலைவர்களை பற்றியும் கொச்சையாகவும் அவதூறாகவும் அவர் பதிவிட்டு கொண்டிருக்கின்றார். எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேசிய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய தஹ்லான் பாக்கவி அவர்களையும் கொலை செய்யும் நோக்கத்தோடு மிரட்டும் விதமாக அவருடைய முகநூல் பக்கத்திலே பதிவிடுகின்றார். இதற்காக நாங்கள் கடந்த மார்ச் 23 அன்று சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனுவும் கொடுத்தோம். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இப்படி தொடர்ச்சியாக பேசப்பட்டு வரக்கூடிய இந்த நபரின் மீது உரிய கடுமையான நடவடிக்கை எடுக்காதனுடைய விளைவுதான் இன்றைக்கு தமிழகம் ஒரு கொந்தளித்து கொண்டிருக்கின்றது. முஸ்லீம்களுடைய முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் தங்களுடைய உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய நபியை பற்றி இவர் கொச்சையாக பேசியதனுடைய விளைவாக ஒட்டுமொத்த தமிழகமும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இதை பயன்படுத்தி தான் இவர்கள் கலவரத்தை உண்டு பண்ணி அதன் மூலம் தங்களது வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே கல்யாணராமனை பாரதிய ஜனதா ஏவி விட்டு கொண்டிருக்கின்றது. இது அனைத்திற்கும் காவல்துறை ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தொடர்ந்து இதுபோன்ற பேச்சு பேசக்கூடியவர்களை தடுக்கக்கூடிய விதத்தில் அவர்கள் மீது சட்ட ரீதியான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். கல்யாணராமன் பேசும்போது என்ன சொல்கின்றார், என்னை கைது செய்வார்கள், பிணையில் நான் வெளியே வருவேன், மீண்டும் பேசுவேன், மீண்டும் என்னை கைது செய்வார்கள் என்று போலீஸை மிகவும் எக்காலமாக பேசக்கூடிய அளவுக்கு இந்த சட்டத்தால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற அளவிற்கு அவருடைய பேச்சு அமைகின்றது. ஆகவே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்தில் தமிழக காவல்துறை அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து பிணையில் வர முடியாத அளவிற்கான சட்ட பிரிவுகளின் கீழ் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக இன்றைக்கு காவல்துறையுடைய தலைமை காவல்துறையுடைய டிஜிபி அவர்களிடம் வந்து இன்றைக்கு ஒரு புகார் மனுவை நாங்கள் கொடுத்து விட்டு வந்திருக்கின்றோம். அவர்களும் இந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எங்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார்கள். நாங்களும் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். மற்றவர்களும் இந்து மதம் இந்த மாதிரியான மதங்கள் குறித்து விமர்சிக்கிறாங்க. அப்படி விமர்சிக்கிறவங்களே எதுவும் செய்யாம அவனை மட்டும் கைது செய்யறது ஒருதலை பட்சமானதுன்னு பாஜக இல்லை. ஒவ்வொரு மதத்தை பற்றியும் பிற மத தலைவர்கள் யார் பேசினா அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. ஆனால் கல்யாணராமனுக்கு காட்டக்கூடிய அணுகுமுறைகள் மீது மற்றவர்கள் மீது காட்டப்படவில்லை. மற்றவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. உதாரணத்துக்கு சொல்வதானால் கந்தசஷ்டி சம்பந்தமான நடந்த அந்த இஷ்யூவிலே எப்படிப்பட்ட நடவடிக்கை காவல்துறை எடுத்தது என்பது எல்லோருக்கும் நான் தெரியும். அது மத சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தில் பேசக்கூடியவர்கள் அது நடக்கக்கூடியவர்கள் மீது காவல்துறை அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அல்லது இந்துத்துவ ஆதரவு தலைவர்கள் இப்படி பேசும் பொழுது அவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கோபமும் கொந்தளிப்பும் இன்றைக்கு மக்களிடம் இருக்கின்றது. ஆகவே எடுப்பார்கள் என்று நம்புகின்றோம்.
இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இது முக்கியமான காரணம். தமிழகத்தை பொறுத்தளவில் பாரதிய ஜனதாக்கான ஒரு வாக்கு வங்கி என்பது இன்றைக்கு கிடையாது. ஆகவே அவர்கள் தங்களது வாக்கு வங்கியை கொண்டு வர வேண்டும் என்றால் அமைதியாக இருக்கக்கூடிய மக்களிடம் இது போன்ற பிளவுகளை ஏற்படுத்தும் விதமாக, மக்களிடையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும் விதமாக இந்த கருத்துக்களை தெரிவித்து அதன் மூலம் கலவரம் ஏற்படுத்தி முஸ்லீம் இந்து என்ற அந்த பிரச்சனையை மையப்படுத்தி இவர்கள் வாக்குகளை பெறுவதற்கு இது போன்ற நடவடிக்கையை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள்.